Hi friends, welcome to Baabul Boobul channel. In the video, we will see how to do this. That is quilling paper. If you are subscribed to our channel, subscribe to our channel. Click the bell button and click the bell button. Then, the video will be notified. Let's go to the video. நம்ம செய்ய போறது மல்டி கலர் தோடு அதுக்கு குவில்லிங் பேப்பர்ல डिफरेंट கலர்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல தோடு தேவையோ அதுக்கு தேவையான குவில்லிங் பேப்பர் எடுத்துக்கோங்க இதுல பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு 8 பேப்பர் எடுத்துர்க்கேன் எடுத்துர்க்க ஷீட்டை சரிபாதியா கட் பண்ணிக்கோங்க நம்ம செய்ய போற ரெண்டு தோடுக்கு இது கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத ரெண்டு செட்டா பிரிச்சு வச்சிருக்கேன் இத ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் இதுல பாத்தீங்கனா குல்லிங் பேப்பர்ல ஒரு சைடு ஷைனிங்கா இருக்கும் இன்னொரு சைடு நார்மலா இருக்கும் ஷைனிங்கா இருக்க சைடை மேலே இருக்கிற மாதிரி வச்சிட்டு எல்லா பேப்பரையும் ஒரே பேப்பரா ஒட்டிக்கலாம் இப்ப ஒட்டியாச்சு இத இப்ப குல்லிங் நீடில் யூஸ் பண்ணி சுத்திக்கலாம் இது கொஞ்சம் சுத்தும் போது பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சரியா வராது இதுக்கு நிறைய கிட்டலாம் இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் அந்த கிட்டலாம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் ஒரு அஞ்சாறு தோடு செஞ்சு பாத்தீங்கனா உங்களுக்கே பழகிரும் அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி கையிலே சுத்திக்கலாம் எந்த கிட்டும் தேவையில்ல இப்போ சுத்தியாச்சு நீடில எடுக்கும்போது மெதுவா எடுங்க இல்லனா நடுவுல இருக்க பேப்பரும் சேர்ந்து வந்துரும் இந்த எட்ஜ்ல ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ ஈவனா இருக்கான்னு பாருங்க அப்படி ஈவனா இல்லனா ஒருவா காயினை வச்சு பிரஸ் பண்ணீங்கனா ஈவன் ஆயிடும் இத நம்ம குல்லிங் ஜிம்கா மோல்டுக்கு மாத்திக்கலாம் இதுதான் மோல்டு இத எடுத்த உடனே நீங்க பெரிய சைஸ்ல வச்சு பிரஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சைஸ்ல இருந்து போனீங்கனா உங்களுக்கு கரெகட்டான சைஸ் வரும்போது தோடு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்போ இன்னொரு தோடையும் கலர் மாறாம அதே ஆர்டர்ல எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு தோடு செஞ்சாச்சு இப்போ ரெண்டும் ஈவன் சைஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க தோட திருப்பி பள்ளமா இருக்க சைடு ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க சென்டரில் மட்டும் ஒட்டிடாதீங்க ஏன்னா அங்கே தான் நம்ம கொக்கி மாட்ட போகிறோம் இது மாதிரி நம்ம ரெண்டு தோடுக்கும் அப்ளை பண்ணியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes நல்லா காய விட்டுருங்க நான் முன்னாடியே சொன்னேன்ல இதுதான் அந்த டூலு இதில் பாருங்கள் சென்டரில் வட்ட வட்டமாக இருக்கும் அதுதான் உங்கள் சைஸ் மெஷர்மெண்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை பேஸ் பண்ணி சுற்றிக்கலாம் இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் அதில் தான் நீடில் யூஸ் பண்ணி சுற்றணும் இதெல்லாம் தேடி நீங்கள் அலைய வேண்டாம் இதெல்லாம் எல்லா கிஃப்ட் ஷாப்பு ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குது இப்போது தோடுக்கு தேவையான ஹூக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த தோடுக்கு ரெண்டு கொக்கி நடுவில் மாட்ட ரெண்டு கம்பி எடுத்துக்கலாம் இதில் அழகுக்கு ரெண்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதை கொக்கியோடு மாட்டி தோடில் அட்டாச் பண்ணிக்கலாம்
இது மாதிரி சென்டரில் எக்ஸ்ட்ரா கம்பி இருக்கும், அதை மடக்கி கொஞ்சமாக ஃபெஃபிகால் போட்டுக்கோங்க. இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா காய விட்டுருங்க. இது இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் மேல் புறத்தில் ஷைனர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் தோடு நல்லா ஷைனிங்காக இருக்கும், பார்க்கவும் நல்லா லுக்காகவும் இருக்கும். இது போல் லைட்டாக அப்ளை பண்ணணும், நீங்கள் நிறையா அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும். இதில் தோடோட கடைசி ரவுண்டில் சின்ன சின்ன பீட்ஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் இப்போ பீட்ஸ் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பாசி இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிக்குதோ, ஸ்டோன்லாம் இருக்குல்ல அந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான குயில்லிங் ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தோடுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.